உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த வேலையை வந்து நெல்லிமுடி ஏத்துங்க, விவசாயம் வந்து பாதிக்கப்படும். நெல்லிமுடி வேலையை ஏத்துங்க. எவங்களுக்கு தேவையா இருக்கிறது? சுத்தமா ஒன்ஷேப்பா தேவை தமிழ்நாட்டுக்கு. குடிமக்கள் இல்லாத அளவுக்கு குடித்தனத்தமா செய்யுங்க. அதான் உங்க ஆட்சியில பாட்டில் எத்தனை அவங்க லஞ்சம், இங்கே லஞ்சம். இப்படி இருந்தால் என்ன பண்ண தேவை? இது இவ்வளவு விலையை ஏற்றக்கூடாது. அது மக்கள் ஏற்றுக்கிற முடியாத ஒரு சோழி. இதே லாக்டவுனில் இந்த ஒரு 120 ரூபாய்க்கு வாங்குற கோட்டரை 600 ரூபாய்க்கு வாங்கி குடித்தோம். இன்னைக்கு 10 ரூபா எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. 10 ரூபா கடை வாங்கினா இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து ஓவருப்பா. நாளை இருந்து குடிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக தேவையில்லை. இன்னைக்கு விட்டு இன்னைக்கோட சொல்லி முடிச்சுக்கலாம். தேவையில்லை. தமிழ்நாட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா விளையாடுறீங்க? இல்லாத ஏழை எளிய மக்கள் எப்படி சாப்பிட வேண்டியது? விவசாயத்து ஒன்றுமே அது கிடையாது. 1450 ரூபா விற்கிது டிஎம்பி மூட்டை. எங்களுக்கு கிடைக்குது ஒரு மூட்டை இல்லை, 5 காகானே வந்து வெளியாக 5 மூட்டை தான் விளையுது. என்ன செய்யறீங்க? உங்கள் ஆட்சியில் 9 மாதம் ஆகுது. பாருங்க, எதுக்கு 20 தான் எதுக்கு? சுத்தமாக ஒழிச்சாமல் குளாஸ் பண்ணுங்க. ஒரு பாட்டில் 10 ரூபா 20 ரூபா இது 180 ரூபா பாட்டில் 210 ரூபா எவங்களுக்கு தேவையாக இருக்குது? சுத்தமாக ஒழிச்சாப்பா தேவையில்ல தமிழ்நாட்டுக்கு. குடிமக்கள் இல்லாத அளவுக்கு குடித்தனம் தான் செய்யுங்க. அதான் உங்கள் ஆட்சியில் என்ன ஆனால் டிஎம்பி காரணம் இல்லைன்னு சொல்லல. இந்த விலையை வந்து நெல்லிமுடி ஏற்றுங்க. விவசாயம் வந்து பாதிக்கப்படும். நெல்லிமுடி விலையை ஏற்றுங்க சார். ஒரு குவாட்ரு வந்து இவ்வளோ விற்றுனா எப்படி குடி சாப்பிட்றது? ஒரு 170 ரூபா விற்கிறாங்க. நான் கொத்தனை வேலை செய்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? வந்து ஏமாந்து போகிறேன், வந்து கடை வாங்கி குடிக்கிறேன். நான் கொத்தனை வேலை செய்கிறது என்ன பண்ணுறது? இது வந்து அரசு வந்து கட்டிவிடும். 145 ரூபா 170 ரூபா விற்கிறாங்க. 125 135 ரூபா விற்கிறாங்க. இது வந்து பாட்டில் விற்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. பாட்டில் எத்தனை அவங்க லஞ்சம், இங்கே லஞ்சம். இப்படி இருந்தால் என்ன பண்ணுது? இது இவ்வளவு விலையை ஏற்றக்கூடாது. அது மக்கள் ஏற்றுக்கிற முடியாத ஒரு சோழி. இல்லாதவங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. அவங்க கூட வந்து இது குடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு. அதான் நாளை இருந்து குடிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக தேவையில்லை. இன்னைக்கோட சொல்லி முடிச்சுக்கலாம். தேவையில்லை. டாஸ்மார்க் விலை இருக்குன்னு சொன்னால் முதல் 25 ரூபா சேர்த்துட்டு அடுத்த ஆள் சொன்னாங்க. ஆனால் கடையில் போய் கேட்கும்போது 10 ரூபா தான் சேர்த்து. அதை பற்றி ஒன்றும் விஷயமே இல்லை. இதுவே லாக்டவுனில் இந்த ஒரு 120 ரூபாய்க்கு வாங்குற கோட்டரை 600 ரூபாய்க்கு வாங்கி குடித்தோம். இன்னைக்கு 10 ரூபா எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. தம்பி, நான் 125 ரூபா வச்சு போனேன்ப்பா. 130 ரூபா சொன்னேன். 135 ரூபா சொல்லிட்டாங்கப்பா. அது வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்தாப்பா வந்திருக்கேன். ஏன்னா 10 ரூபா கடை வாங்கினா இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து ஓவருப்பா. பணக்காரம் கிடையாது. நான் கோலம் தான். எங்களுக்குள்ளே தேங்காய் உடனே போட்டு 10 காசு தேங்காய் உரிச்சிக்கிருக்கேன். இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுப்பா. இதே கவர்மெண்ட்டை பார்த்து குறைச்சா சரி தரேன்ப்பா. இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வேஸ்ட்டு. இப்போ மறுபடியும் வேறு 10 ரூபா எக்ஸ்ட்ரானா என்னென்னா எவ்வளோ? 140 ரூபா. அந்த 130 ரூபா கோட்டையே 140 ரூபா. அது 150 ரூபா ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் எதுக்குண்ணா ஸ்டாலின் இருக்கிறாரியா? என்ன பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போடுறவனே நான் தானா? ஆ, ஸ்டாலின் ஓட்டு போடுறவனே நான் பரம்பரை பரம்பரையாண்ணா. அதான் என்னன்னு தெரியலண்ணா. இன்னொன்று ஒன்றும் புரியலையே எனக்கு. என்ன வருமானம் இல்லை? என்ன வருமானம் இல்லை அவருக்கு? இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இவ்வளோ தான் வீட்டுக்கு கொடுக்கணும். 200 ரூபா கொடுக்கணும். 200 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும். என்ன அது? அதுதான் அது கொடுக்கணும்னா. இப்போ ஒன்று ரேட்டு ஏற்றிட்டீங்கன்னா இப்போ நான் போய்ட்டு என் பொண்ணாட்டி சண்டை போட முடியுமா? முடியுமா? முடியாதா? ம், அது திருப்பி நான் சம்பாதிக்கணும். எங்களுக்கு கூலி அதிகமாக வேணும். அந்த மாதிரி கூலி கொடுங்க. நாலு பேர் நல்லது செய்யுங்க. வேறு அது நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு வீடு வேணும். வீடு வாசல் இல்லாமல் நான் குடி முடியுமா? நான் என் பொண்ணாட்டி இல்லாமல் நான் வாழ முடியுமா? சருகே வேணான்றேன். நான் சருக வேணாம், பொண்ணாட்டி வேணாம், ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டுமே ஒன்றா இருந்தா ரெண்டுமே ஒன்றா சேர்க்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். என்ன சருக வேணாம், பொண்ணாட்டி வேணாம், இல்லைன்னா ரேட்டு கம்மி பண்ணுவோம். நான் கூட என் பொண்ணாட்டிகிட்ட பேசி ஒரு ரேட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் 100 ரூபா 150 ரூபா கொடுப்பேன். 100 ரூபா கொடுப்பேன். அதாவது சாமானிய மக்கள் தொழிலாளியதான் கூடுதல் குடிக்கிறான். 500 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வர்றவன் 150 ரூபாய் கொண்டுக்கு போனால் 170 ரூபாங்கிற போது அவன் எப்படி குடும்பத்தை எப்படி பார்ப்பான்? எதுவும் பார்க்கவே முடியாது. அதாவது வசதி படைச்சவங்களுக்கு சரியாக போகும். எங்களை மாதிரி நடுத்தரமான ஆள் கூலிக்காரன் நான்லாம் ஒரு கிழமை 67 வயசு ஆச்சு. நானும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு கோட்டு சாப்பிட்றவேன். இப்போ இந்த வரைக்கும் சாப்பிடாம யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன்.
இது வந்து இதை வந்து கவர்மெண்ட்டு அந்த அந்த துறைக்கான அமைச்சர்கள் வந்து அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.